வெல்கம் டு ஆர் த்ரீ லைஃப் ஸ்டைல். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பண்ணிக்கிறங்க, அப்படியே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறங்க. இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 1 kg சிக்கன் வச்சு எப்படி தம் பிரியாணி ஈஸியாக பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு 15 பெரிய வெங்காயத்தை எடுத்து அதை நல்லா ஒரு துருவலை நறுக்கி அதை பொன்னிறமாக வறுத்து நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது 1 kg சிக்கன் எடுத்து ஒரு பெரிய சட்டியில் வச்சுக்கிடுவோம். இப்போ இது கூட பொன்னிறமாக வறுத்த அந்த வெங்காயத்தை நம்ம அது கூட சேர்த்துக்கிடுவோம். இப்போ நம்ம பொன்னிறமாக வறுத்த அந்த வெங்காயம் எண்ணெய் இருக்கு இல்லையா, அந்த எண்ணெயில் ஒரு 4 குழிக்கரண்டி அளவுக்கு இது கூட சேர்த்துக்கிறோங்க. ஏன் நம்ம இது கூட எண்ணெய் சேர்க்குறோம் அப்படின்னா, இது தம்மில் போடும்போது சிக்கனுக்குள்ளே நல்லா வெந்து வரணும், அதனால இதை நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட 3 tablespoon அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறோங்க. இப்போது இது ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஏன் தயிர் சேர்க்குறோம் அப்படின்னா, அந்த சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வரணும், அதுக்காக தான் நம்ம தயிர் சேர்த்துக்கிறோம். இப்போ இது கூட பச்சை மிளகாய் 5, அப்புறம் ஒரு 6 தக்காளியும் சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் விட்டுடலாம். மிளகாப்பொடியும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு உரப்பு எந்த அளவுக்கு வேணுமோ, காரம் உங்களுக்கு அதிகமாக வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் பொடியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவையில்லை அப்படின்னா சும்மா வாசத்துக்கு மட்டும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது கூட புதினா கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேங்க. இப்போ 2 tablespoon அளவுக்கு லாஸ்ட்டான இஞ்சி பூண்டு சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு 20 நிமிஷம் வந்து மூடி வச்சுருவோம் வெளியில் சும்மா. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இந்த அளவுக்கு நல்லா எண்ணெயெல்லாம் மேலே வந்து சிக்கன் வந்து மசாலாவோட சேர்ந்து மிங்கிளாக இருக்குது. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, அடுப்பில் வந்து இந்த சட்டியை வச்சு லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னா அதை வந்து பிடிச்சிடும், அடி ஃபுல்லாக பிடிச்சிடும், அதனால லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா 10 நிமிஷம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது நல்லா தண்ணி விட்டு கொஞ்சம் நல்லா கொதிச்சுக்கிட்டு வரும். ஸோ இது ஒரு பக்கம் லோ ஃப்ளேமில் இருக்க போகும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, அரிசி பாஸ்மதி ரைஸ் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கிட்டு அதில் வந்து பட்டை கிராம்பு ஏலக்காய் ஸ்டார் அப்புறம் வந்து இந்த ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் போட்டு தண்ணியில் நம்ம அரிசி வந்து ஒரு 70% 60% நல்லா வேக வச்சுக்கிறேன்னே. அது அரிசி வந்து ரொம்ப வெந்துடக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். அது எந்த பதத்தில் இருக்கணும்னா, நம்ம கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம்னா உடையணும், அந்தளவுக்கு பதத்தில் இருக்கினேன். இப்போது இந்த அரிசியை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த தண்ணியை அரிசி கொதித்த தண்ணி இருக்கு இல்லையா அதுவும் இருக்குன்னு அதை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த மசாலா கொதிச்சுக்கிட்டு இருக்கல சிக்கன் மசாலா, இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி எல்லாத்தையுமே எடுத்து சேர்த்துக்கிடுவோம். தண்ணி இல்லாமல் நல்லா வெளியே தனியாக எடுத்துக்கிட்டு அந்த அரிசி எல்லாத்தையுமே இது கூட நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நான் எந்தளவுக்கு சேர்த்துக்கிட்டு வரணும் அப்படின்னு. இப்போ ஒவ்வொரு அப்போ நம்ம சேர்த்துக்கிட்டு வரப்போகும்போது அந்த சமயத்தில் கூட நம்மளோட லெவல் வந்து லோ ஃப்ளேமில் தான் இருக்குன்னு, நம்ம அதிகமான ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது, ஏன்னா அடி சீக்கிரம் பிடிச்சிடும் தம் பிரியாணி பண்ணும்போது. அதனால ரொம்ப கவனமாக நம்ம வந்து அடுப்போட லெவலில் லோ ஃப்ளேம் வச்சுக்கிறோன்னே. இப்போ நம்ம அரிசி எல்லாத்தையுமே சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு நான் அந்த தண்ணி அந்த அரிசியை போட்டு கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன் கேட்டீங்கன்னா, நான் வந்து 60% தான் அந்த அரிசியை வேக வச்சேன், அதனால மிச்ச சதவீதம் அந்த ரைஸ் எல்லாமே குக் ஆகிறதுக்காக நான் 3 டம்ளர் சேர்த்துக்கிட்டேன். இதுவே நீங்கள் வந்து 80% 90% நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா அரிசியை, நீங்கள் ஜஸ்ட் 1 டம்ளர் அந்த தண்ணியை சேர்த்துக்கிட்டால் போதும். ஏன்னா அந்த தண்ணி நம்ம அந்த அரிசியை கொதிக்க வச்ச தண்ணி இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணாதான் நல்ல வாசமாக இருக்குது. ஏன்னா அதில் நம்ம நிறைய ஸ்பைசஸ்லாம் போட்டோம்ல, அதனால் ஃபைனலாக அது மேலே நம்ம வந்து கொத்தமல்லி அப்புறம் வந்து பொன்னிறமாக வறுத்த வெங்காயம் அப்புறம் எனக்கு கீ இதெல்லாம் சேர்த்து நம்ம ஃபைனல் டச் கொடுத்துடலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் மேலே கலர் பொடி இருக்கு இல்லையா, அதை வந்து தண்ணி கூட சேர்த்து கொஞ்சம் சைட் ஃபுல்லாக கூட நீங்கள் அப்ளை பண்ணி விடலாம். இது கொஞ்சம் பார்க்குறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கலர்ஃபுல்லாக வரும். ஸோ நான் அந்த மாதிரிலாம் பண்ணல, ஏன்னா நேச்சுரலாகவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியே பண்ணியாச்சு. நீங்களும் மறக்காமல் இந்த டிஷ்ஷை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குது எப்படி வந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள்.